ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன்க்கு வைஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு தர போகிறேன் ஸோ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேன் பண்ண போகிறோம் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் எப்படிலாம் நம்ம அமௌண்ட் சேன் பண்ணலாம் ஸோ அது போக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் சேன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ கேஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா ஸோ டேப்பை வீடியோவில் போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கிற மாட்டேன் ஸோ நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படி செட் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் ஸோ அது போக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து சேர்ந்துடும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு ஓகேவா ஸோ இது போக டிஸ்கிரிப் செக் பண்ணி பாருங்க நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு புது புதுசாக வரக்கூடிய ஆப்கான லிங்க் அது போக ஆப்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர் பிடிச்சிருக்கா குரூப்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் டெலிகிராம் சந்திரம் ஸோ மறக்காமல் நம்மளோட குரூப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எல்லா லிங்க்ஸுமே நான் கொடுத்துருப்போம் ஒன் பை ஒன்னாக ஓகேவா ஸோ ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்க்கான லிங்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ டிஸ்கிரன் பாஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ டிஸ்கன் பாஸில் லிங்க் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ டிஸ்கன் பாஸில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கான அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இதில் உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு யூசர் நம்ம எட்ரு பண்ணிட்டு இமெயில் என்டர் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த நீங்கள் என்டர் பண்ணால் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரேட் ஆடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வரும் ஓகேவா ஸோ இந்த டேஷ் அவங்களோட டெலகிராம் குரூப் கொடுத்துருப்பாங்க ஸோ கோ ஃபாலோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்களோட டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அவங்களோட டெலகிராம் குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் இந்த ஆப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அண்ட் தென் வெளியே எங்காச்சும் கிளிக் அந்த பாப்பா வந்து க்ளோஸ் ஆயிடும் ஸோ இப்போ நமக்கான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன் ஆக ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஸோ டிஸ்கிரிப் லிங்க் லிங்க்க கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ஏன் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டேபிள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்ஸ் வந்து என் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன் ஸோ வீடியோ பார்த்து தொடர்ந்து பாருங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வெல்ஃபேரில் சாரி ஸ்டெபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணால் தான் நம்மளால் வெல் வெல்ஃபேரில் பை பண்ண முடியும் அதுக்கடுத்து ஆக்டிவிட்டிலும் பை பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதான் கண்டிஷன் இது எல்லா பவர் பேங்கில் தான் உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நானூறுரூவா ஸோ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாள் டோட்டலாக வந்துருந்தேன் வேலிட்டி ஸோ உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு ரூபா உங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஓராது நாள் தான் உங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது நல்லா கேட்டுக்கோங்க ஸோ அகைன் நான் சொல்கிறேன் ஸோ முப்பது நாள் கழிச்சு முப்பத்தி ஓராது நாள் தான் ஸோ உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ என்ன நான் 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 அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்பீங்க ப்ரோ இது டெய்லி இடமா டெய்லி டெய்லி நமக்கு ஸோ இந்த அமௌண்ட் ஆட் ஆகுமா நான் டெய்லி டெய்லி வித்ரா பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு திரும்பவும் நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ ரெண்டு டைம் சொல்லியிருக்கேன் ஸோ திரும்ப கூட சொல்கிறேன் ஸோ நீங்கள் முப்பது நாள் கழிச்சு முப்பத்தோராது நாள் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து வெனஸ்டேபிளில் இந்த பிளானை பை பண்ணிவிட்டோம் அப்படின்னா வெல்ஃபரில் நம்மளால் பை பண்ணிக்க முடியும் நமக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம் ஓகேவா ஸோ வெல்ஃபர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கான ப்ராடக்ட்ன்கான காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் நூறுரூவா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளில் ஓகேவா சொல்லுங்கள் ரெவன்யூடே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே தான் ஸோ ஒரே நாளில் நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஐம்பது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேவா ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வெற்றால் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அந்த தான் வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க ஆக்டிவிட்டி வந்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்ட்டிவிட்டில் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றம்பது ரூபா இந்த பவர் பேங்கை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாள் கொடுக்குறாங்க மொத்தமாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி இருபத்திரூபா சம்திங் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி போட்டுருக்காங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இருக்குது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு டுவெண்டி சிக்ஸ் டே தான் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகே ஸோ அந்த தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கீழே இன்னும் நமக்கு பவர் பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் ஏழுநூத்தி எழுநூற்றி எழுபத்தொம்பது ரூபா இந்த பவர் பேங்க்கான காஸ்ட் இது நீங்கள் பர் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பர் டேக்கு ஸோ முன்னூற்றி எண்பத்தோருவா உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இருபத்தஞ்சு நாள் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சு நாள் கழிச்சு இருபத்தி ஆறாவது நாள் தான் உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் நான் திரும்ப சொல்கிற பாருங்கள் ஸோ ரூபா கிட்ட வருது ஸோ எழுநூற்றி எழுபத்தொம்பது ரூபா ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் முந்நூற்றி எண்பத்தோ ரூபா ஸோ டோட்டல் இருபத்தஞ்சு நாளைக்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கனா உங்களால ஸோ ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரூபா இருப்பதா உங்களால் எயின் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ பட் நான் உங்களுக்கு என்ன அங்கே செக் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்த் டே தான் உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணி விடுவாங்க உங்கள் வேலட்டில் ஓகே அதுக்கப்புறம் தான் நீங்கள் விட்ரா வந்து எடுத்துக்க முடியும் உங்களுக்கு டெய்லி இன்கம் இந்த டெய்லி டெய்லி வந்து ஆட் ஆகாது உங்கள் வேலட்டில் ஓகேவா அந்த டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டோட்டலா ஆட் பண்ணி விடுவாங்க ஓகே இதுதான் கண்டிஷன் ஓகேவா சரி ஓகே சீதா அந்த கான்செப்ட் ஸோ இந்த பவர் பேங்க் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கஸ் லிங்க் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சைன் அப் பண்ணுங்கள் அப் பண்ணி உள்ளே போயிட்டு பாருங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பவர் பேங்க் கான்செப்ட் ஓகே இந்த வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி என் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பவர் பேங்கை பொறுத்தவரை உங்களால் ஸ்டேபிளில் உங்களால் உடனே எடுக்க முடியும் டேபிபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறுரூவா போட்டிங்கன்னா ஒரே நானூற்றம்பது ரூபா அது அப்படியே நீங்கள் வெற்றால் வந்து எடுக்க முடியும் ஓகே சரி வெல்ஃபரில் ஸோ நானே பார்த்துங்க தப்பாக சொல்லிவிட்டேன் ஸோ வெல்ஃபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் உடனே எடுக்க முடியும் பட் ஆனால் ஸ்டேபிளையும் ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் அந்த டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும் ஸோ ஸ்டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானூறு ரூபா போட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா முப்பது நாள் வரை நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் முப்பது நாள் கழிச்சு தான் முப்பத்தோராது நாள் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆடாகும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் பேங்க் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் டே வந்து அந்த அமௌண்ட் டோட்டல் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களால் விட்ரால்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேவா அதே இந்த கான்செப்ட் ஓகேவா ஸோ இந்த வந்து பார்த்தா பவர் பேங்க் கான்செப்ட் இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் கீழே கீழே நிறைய பவர் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் சைன் அப் பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இந்த இடத்துல பிரைஸ் போட்டிருப்பாங்க இதுக்கான டேஸு இதுக்கான டோட்டல் இன்கம் லைனாக போட்டிருக்காங்க ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இதில் இது தவிர வேறு எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் இந்த இடத்துல இருக்கும் ஸோ இதை காப்பி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் பவர் பேங்க்ஸ் பை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மூணு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த மூணு லெவலுக்கு ஸோ ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கேகேட்டா கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ கமெண்ட்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் அவங்க எய் பண்ண ப்ரூஃப்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகே ஸோ அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேலன்ஸ் இடத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் விட்ரா பண்ணுறது முன்னாடி ஸோ கார்ட் பேக் அப்படின்னு இருப்போம் இதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் விட்ரா ஆப்ஷனில் போய்ட்டு விட்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸோ அதுக்கு டெபாசிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க இது கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஆப்ஷனுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாகவும் என்ட்ர பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களே வந்து பண்ணால் ப்ரீ பில்டாக ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக நீங்கள் ரீ கன்ஃபார்ம் ரீசார்ஜ் வந்து கொடுத்து ஸோ ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ரீசார்ஜ் விட்ரா கார்டு இப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பவர் பேங்க்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் பர்சேஸ் பண்ண பவர் பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் ஆகிடுச்சேன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஓகேவா சரி ஓகே சால் இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த ஒரு பவர் பேங்க் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கேன் ஸோ நம்ம ரெஃபர் பண்ணி அப்டின் பண்ணலாம் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து குடுத்துறாங்க சோ அதனால நம்ம எப்படி பர்சேஸ் பண்ணா என்னன்னா இன்கம்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேவா சோ மறக்காம இந்த பவர் பேங்க் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு சோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஓன் risk அப்படின்றது நீங்க மறதாங்க கைஸ் ஓகேங்களா ஆன்லைன் வீடியோ வீடியோ போட்ஸ் லைக் பண்றது சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய